சேனல் வித் மி திவ்யா. இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே லேப்டாப் வச்சுருக்கோங்க. ஒரு லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணும்போது பழைய லேப்டாப் எடுத்துகிட்டு போய் விற்றுருவோம். அப்படி விற்கும்போது அந்த செல்லர் நம்மளோட டேட்டாஸை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்மளோட டேட்டாஸை எப்படி பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுறது அண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் ஒரு லேப்டாப்பை விற்கிறதுக்கு முன்னாடின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 1, சிஸ்டமை பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா க்ரோம் ப்ரௌசருக்கு போயிடுங்க. அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட க்ரெடென்ஷியல்லாம் சிங்கில் இருக்கா இல்லையான்னு, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இருந்தது அப்படின்னா சிங்கை ஆஃப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் ரிமூவ் கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணுற பட்சத்திலே உங்களுக்கு அட்மின் பாஸ்வேர்ட் கேட்கும். அட்மின் பாஸ்வேர்டை கொடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரன் கமாண்டில் போய் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டமில் சேவ் ஆகியிருக்க டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிடும். சில ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது, ஏன்னா அது கரண்ட்டில் யூஸில் இருக்கும். அந்த செக் பாக்ஸை செக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரன் கமாண்ட்க்கு போய் பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும். அந்த செக் பாக்ஸை செக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ரன் கமாண்டில் போய் ப்ரீஃபெச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. சில அப்ளிகேஷன்ஸ் பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் பூட்டப் ஆகி வரும். ஆனால் இந்த கமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ நிறைய ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீசன்ட் வியூஸில் காமிச்சிட்டே இருக்கும். அந்த ஃபைல்ஸை எப்படி ஹைட் பண்ணுறதுன்றது தான் இந்த ட்ரிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வியூன்ற ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் கீழே தெரிகிற சேஞ்ச் ஃபோல்டர் அப்படின்ற ஐக்கானை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ரைவசி கீழே தெரிகிற செக் பாக்ஸை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரீசெண்டாக வியூ பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்காது. ஒரு டிரைவை நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கும்போது உடனடியாக போய் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலாக குயிக் ஃபார்மேட் அப்படின்ற செக் பாக்ஸை அன்செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபார்மேட் பண்ணக்கூடிய டிரைவானது கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரன் கமெண்டில் போய் சிஸ்டம் இன்ஃபோ 32 டைப் பண்ணுங்க. இங்கே சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பயோஸ் மோட் யூஸ் பண்ணுறீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். லெஃப்ட் கார்னரில் சிஸ்டம் சம்மரி கீழே தெரிகிற ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், காம்பனன்ட்ஸ், சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட், அதுக்கு கீழே இருக்க சப்டிவிஷனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சிடி ரோமோட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் சிஸ்டமில் இருக்க மைன்யூட் கான்ஃபிகரேஷனோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பேக்கப்பும் எடுத்துக்கலாம். ஃபைல்ஸில் போய் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுங்க. அந்த ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிவிடுங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். பேக்கப் அப்படின்ற பேரில் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண ஃபைலை உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்கள், இப்படி தான் நீங்கள் உங்களோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ட்ரிக் நம்பர் 6. ஸ்டார்ட் மெனுவில் க்ரெடென்ஷியல் மேனேஜர்னு டைப் பண்ணுங்கள். இதில் ரெண்டு க்ரெடென்ஷியல் இருக்குங்க, ஒன்று வெப் க்ரெடென்ஷியல், இன்னொன்று விண்டோஸ் க்ரெடென்ஷியல். வெப் க்ரெடென்ஷியலில் ஐயில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டானது இங்கே தான் சேவ் ஆகியிருக்கும். இந்த பாஸ்வேர்டை வியூ பண்ணுற பட்சத்தில் உங்களோட அட்மின் பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்கும், எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. விண்டோஸ் க்ரெடென்ஷியலில் அவுட்லுக் பாஸ்வேர்ட் தான் இங்கே உங்களுக்கு சேவ் ஆகியிருக்கும். பட் நான் அவுட்லுக் வெப் ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த பாஸ்வேர்டை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். எஸ் கொடுத்துருங்க. இந்த பாஸ்வேர்ட்ஸை உங்களால் பேக்கப்பும் எடுக்க முடியும். எங்கே பேக்கப் எடுக்கணுன்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் பேக்கப் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போது ஃபைல் நேமை கொடுத்துருங்க, நான் பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுக்குறப்போ இந்த பேக்கப் ப்ராசஸ் ஆனது கண்டினியூ ஆகும். இந்த க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்க முடியும். எங்கே ரீஸ்டோர் பண்ணணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் நேம் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீஸ்டோர் ப்ராசஸ் ஆனது கண்டினியூ ஆகும். இப்படி தாங்க உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் ரீஸ்டோர் அண்ட் பேக்கப் எடுக்கணும். ட்ரிக் நம்பர் 7. ரன் கமாண்டில் lusrmgr.msc டைப் பண்ணுங்கள். இங்கே லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸை நீங்கள் வியூ பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க லேப்டாப் ஹெச்பி. என்னோடய அக்கௌண்ட்டு பேர் திவ்யா. என்னோடய அக்கௌண்ட்டை எப்படி டெலீட் பண்ண போகிறேன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் கொடுத்துருங்க. இப்படி தாங்க உங்களோட யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும். நான் கொடுத்துருக்க இந்த 7 ட்ரிக்கை கண்டிப்பாக ஒரு லேப்டாப்பை விற்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.